இலங்கைக்குள்ள 1988 ஆண்டுகள்ல உள்ள இருந்த அந்த ஆயுத குழுக்களை இங்க வந்து மாலைதீவுக்கு கூட்டிட்டு போறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு கிட்ட இருக்கிற ஒரு குழுவா வந்து இவர்களை கூட்டிட்டு போறார்கள். நவம்பர் மாதம் 3ஆம் தேதி அங்க மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை வெடிக்க ஆரம்பிக்குது. ரோட்ல எல்லாம் இங்க இருந்து போன இந்த புலட் அமைப்பினர் வந்து அங்க துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். மிகப்பெரிய ஒரு புரட்சியா இந்த புரட்சி வந்து அரசாங்கத்துக்கு எதிராக கூலிப்படைகளால் வந்து அங்கு நடத்தப்படுது. அன்றைக்கு மட்டும் இந்தியா அந்த விஷயத்துல தலையிடாமல் இருந்திருந்தா இப்போ கொஞ்ச நாளாகவே நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜியோ பொலிட்டிக்ஸ் பூகோள அரசியல் இருக்கு தானே. இந்த பூகோள அரசியலுக்குள்ளே உலகத்தினுடைய மிகப்பெரிய நாடுகள் அமெரிக்காவாக இருக்கட்டும், இல்லாட்டி ரஷ்யா, யூகே, இஸ்ரேல், இந்தியான்னு சொல்லி இந்த நாடுகள் எல்லாம் பெரிய லெவலில் சவுண்ட் கொடுத்துட்ருக்குது. செங்கடலில் போய் பிடிப்போம், யுக்ரைன் அழிங்க, இல்லாட்டி பாலஸ்தீன் அழிங்கன்னு சொல்லி இந்த மாதிரி போர்கள் சம்பந்தமாக அதிகமாக பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரே ஒரு நாடு மட்டும் சைலண்டாகவே இருந்துட்டுருக்குது. அது அமைதியாக இல்லை, அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு திட்டம். இதை சொல்வார்கள் தானே, ஒருத்தன் அமைதியாக இருக்கிறான்னு சொன்னால் அது பயங்கர டேஞ்சரஸான ஒரு விஷயம்னு சொல்லி. அந்த மாதிரி தான் சீனா இந்த ஒட்டுமொத்த உலகத்திலையும் இவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் போது சைலண்டாக அதுக்கு பின்னாடி ஏதோ பண்ணிகிட்ருக்குது. அதாவது இந்திய பெருங்கடலுக்குள்ள தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டணும் என்ற ஒரே ஒரு குறிக்கோளோட பக்காவாக வேர்க் இன் த ஷடோன்ற மாதிரி பின்னாடி இருந்து வேலை பார்த்துட்ருக்குது. இந்தியாவிட்டிருந்து பிரிக்கவே முடியாது. மாலைதீவு சொல்லப்போனால் இந்தியாவினுடைய ஒரு குழந்தை மாதிரி, அதை நீங்கள் பிரித்து எடுக்கவே முடியாதுன்னு சொல்லி சொல்லப்பட்டு கொண்டு வந்த ஒரு தீவை தன்னுடைய பக்கம் இப்போ முழுமையாக சாய்த்திருக்கிறார்கள். இந்திய பெருங்கடலுக்குள்ளே தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் தான் தேவையோ அத்தனை விஷயங்களையும் எங்களோட இலங்கை உட்பட சைனா பண்ணிகிட்ருக்குது. இந்த மாலைதீவுன்றது இந்தியாவால் அவ்வளவு இலகுவாக விட்டு கொடுக்க முடியாத ஒரு தீவு கூட்டம். ஏன்னு சொன்னால் எப்போவோ அழிஞ்சு போயிருக்க வேண்டிய ஒரு தீவு தான் மாலைதீவு. இந்தியாவினுடைய உதவியோடு தான் இன்றைக்கு வரைக்கும் சொல்லப்போனால் மாலைதீவு இருக்குன்னு சொல்லியே சொல்லலாம். அதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை. அப்படிப்பட்ட ஒரு 4 சம்பவங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இலங்கையிலிருந்து இலங்கையினுடைய ஆரம்பகால தமிழீழ அமைப்பு அங்கே போய் அவர்களினுடைய போராட்டத்தை செய்ததும், அங்கே போய் மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி செய்ததும், அதுக்கு பிறகு எத்தனையோ காலகட்டங்களில் மாலைதீவு இந்தியாவால் காப்பாற்றப்பட்டதுமான ஒரு மிக முக்கியமான வரலாற்றில் மறைக்கப்பட முடியாத ஒரு 4 சம்பவங்களை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ முதலிருந்தே பாருங்கள் என்ன நடந்து கொண்டிருக்குது, எதுக்காக இவ்வளோ பெரிய போட்டி இப்போ உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது வீடியோ கடைசியில் உங்களுக்கே தெளிவாக புரியும். என்ன விஷயம் மட்டும் நான் முதலிருந்தே சொல்கிறேன், அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் விகே கரிகாலன். அதுக்கு முதல் யாராவது புதுசாக வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரோ ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து சகல விதமான அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு வச்சுங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் விகே கரிகாலன் சர்ச் பண்ணிக்கிட்டு சொன்னால் என்ன ப்ரொஃபைல் வரும், அங்கேயுமே ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, எல்லாருக்குமே மாலைதீவு எப்படிப்பட்டன்றது தெரிந்தானே. ஒரு பயங்கர பியூட்டிஃபுல்லான ஒரு இடம், அதிகமான சுற்றுலா பயணிகளை உள்ள ஈர்க்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்துறையை நம்பி அதிகமாக வருமானம் பெற்று கொண்டிருக்கிற ஒரு தீவு தான் இந்த மாலைதீவு. அவ்வளோ பெரிய தீவெல்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 1190 சின்ன சின்ன தீவு கூட்டங்களை வச்சிருக்குது. அதுக்குள்ள ஒரு 200 தீவுகளில் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறார்கள். அவர்களும் அதிகமாக இல்லை, ஒரு 500,000 மக்கள் மட்டும்தான் அங்கே வந்து இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறார்கள். இந்த மாலைதீவு வந்து முழுக்க முழுக்க இந்தியாவை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய ஒரு நாடாக தான் இருந்தது. எதுக்காக இப்படி சொல்கிறேன்னு சொன்னால், இந்த மாலைதீவினுடைய ஒரு முன்னாள் அமைச்சரை என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்தியா எங்களுக்கு எப்படிப்பட்ட நாடுன்னு சொன்னால் ஒரு 911 மாதிரி, எங்களுக்கு அவசரம்னு சொல்லி உதவி வேணும்னு சொல்லி கால் பண்ணி கேட்கும்போது எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் ஓடி வந்து உதவி பண்ணக்கூடிய ஒரு நாடாக தான் இந்தியா இருந்துகிட்ருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாடு தான் இப்போ இந்த மாலைதீவு சைனாட பக்கம் சார்ந்து பகைச்சிட்ருக்குது. இதுதான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இப்போ ஆசிய நாடுகளுக்குள்ளே போயிட்டுருக்குது. இந்த மாலைதீவுக்கு வந்து கிட்டத்தட்ட 2021 ஆண்டில் 3.49 பில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் சுற்றுலாத்துறை மூலமாக மட்டுமே வருமானமாக கிடைச்சிருக்குது. பிரதானமாக சுற்றுலாத்துறையை மெயினாக வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு தான். அங்கே இருக்கிற மக்கள் யாருன்னு பார்த்தா இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் போன பூர்வக்குடிகள் தான், தமிழர்கள், சிங்களவர்கள், அதே மாதிரி இந்தியாவிலேருந்து போன ஹிந்தி, கன்னடா, மலையாளம்னு சொல்லி இந்த மக்கள் தான் அங்கே போய் வாழ்ந்துட்டுருக்கிறார்கள். அவர்கள் தான் அதுக்கு பிறகு ஒரு தனி நாடாக அவர்களுடைய நாடை இப்போ உருவாக்கியிருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது 2023 ஆண்டில் என்னாகுதுன்னு சொன்னால், ஜனாதிபதி தேர்தல் வரும்போது முகமத் முய்சு என்றவர் வந்து எதிர்கட்சியில் இருந்தவர் இப்போ அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வந்திருக்கிறார். இவர் ஜனாதிபதியாக வாரத்துக்கு முதல் என்னாகுதுன்னு சொன்னால், அங்கிருந்த ஏற்கனவே இருந்த அரசியல்கள் மொத்தமாக இந்தியாவுக்கு சார்பாக தான் இருந்துட்டு இருந்தது. இவர் வந்ததுக்கு பிறகு மட்டும்தான் அவர்கள் சைனாவினுடைய பக்கம் இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு சொன்னால், இந்த முய்சு வந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை செய்யும்போது எப்படி பண்ணுறாருன்னு சொன்னால், இந்தியன் மிலிட்டரி அவுட், இந்தியாவினுடைய மிலிட்டரியே எங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, இந்தியா சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களையும் நாங்கள் இனிமேல் ஏற்றுக்கொள்ளது தயாராக இல்லைன்ற மாதிரி, எங்களுக்கு சைனாவே போதுமன்ற மாதிரி தான் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை செஞ்சு தான் இப்போ அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாகவும் வந்திருக்கிறார்.
ஸோ இவரால் தான் இப்போ ஒரு மிகப்பெரிய சிக்கலே இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையில ஒரு முருகலான சூழ்நிலை இப்போ உருவாகிருக்குது. இந்த நேரத்தில் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி இருக்கார் தானே, அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல் லட்சத்தீவு இருக்குது தானே, மாலத்தீவுக்கு பக்கத்தில் இருக்கிற, மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கிற ஒரு தீவு. இந்த தீவில் போய் என்னென்னு சொன்னால், இந்தியாவிலிருந்து தான் அதிகமான சுற்றுலா பயணிகள் இந்த மாலத்தீவுக்கு போயிட்டு இருக்கிறார்கள். இப்போ இந்த பிரச்சனை வந்ததுக்கு பிறகு அதிகமான சுற்றுலா பயணிகள் மாலத்தீவுக்கு போக விரும்பாமல் இருக்கிறோம். என்னென்னு சொன்னால், இந்தியாவை பகிர்ந்து கொண்டதாலையும் இந்தியாவை பற்றி அதிகமாக அவதூறாக பேசினதாலையும் இனிமேல் நாங்கள் இந்த மாலத்தீவுக்கு போகக்கூடாது, இவர்களுக்கான இந்த சுற்றுலாத்துறை வருமானத்தை நாங்கள் கொண்டு கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் அவர்கள் வந்து மாலத்தீவை இப்போ அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கார்கள். அதனால நரேந்திர மோடி என்ன பண்ணார்ன்னு சொன்னால், இந்த லட்சத்தீவுக்கு போய் ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணியிருந்து அங்கே இருந்த அந்த ஃபோட்டோஸை வந்து ட்விட்டரில் வெளியிடுறார். அதே நேரத்தில் அந்த லட்சத்தீவை அபிவிருத்தி செய்கிறதுக்கான நடவடிக்கைகளையும் செய்ய சொல்லி ஒரு விஷயத்தை வந்து அங்கே சொல்லிட்டு வரார். அது வந்து பயங்கர ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக ட்விட்டரில் மாறுது. அதுக்கு பிறகு தான் சிக்கலை உருமாற ஆரம்பிக்குது. அதாவது இந்தியாவினுடைய மக்களுக்கும் மாலத்தீவினுடைய அங்கே இருக்கிற மக்கள் அண்ட் அரசியல் கட்சிகளுக்கும் இடையில பெரிய ஒரு பஞ்சாயத்து இப்போ ட்விட்டரில் போயிட்டுருக்குது. ஸோ இதுதான் பேசிக்காக இப்போ இந்த மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு பிரதானமான பிரச்சனை. இந்த முய்சுன்றவர் சைனாவை நம்பிக்கொண்டு இந்தியாவை பயிச்சிட்ருக்கிறார். அதே நேரத்தில் இந்தியா இப்போ இந்த மாலத்தீவு பக்கமே நாங்கள் போகக்கூடாதுன்ற மாதிரி, வேறொரு தீவுக்கு தான் நாங்கள் சுற்றுலா போகணுன்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்குது. இதுதான் பிரதானமான ஒரு சிக்கலாக இருந்துருக்குது. ஓகே, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த நாலு சம்பவங்கள், மாலத்தீவால் இந்தியாவை மறக்கவே முடியாத அந்த நாலு வரலாற்று சம்பவங்களில் முதலாவது சம்பவம் என்னென்னு சொன்னால், ஆப்ரேஷன் கெக்டஸ். 1988 நவம்பர் மாதம் 3rd, அப்போ மாலத்தீவினுடைய ஜனாதிபதியாக இருந்த மௌமூன் அப்துல் கயூம் இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நவம்பர் மாதம் 3rd இந்தியாவினுடைய பிரதமர் ராஜீவ் காந்தியை சந்திக்கிறதுக்காக இந்தியா வாரத்துக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறார். அதுக்காக இந்தியாவிலிருந்து ஒரு ஃப்ளைட் மாலைக்கும் வருது, மாலத்தீவினுடைய கேபிட்டலான மாலைக்கும் வருது. ஆனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால், இந்தியாவுக்குள்ளே இந்தியாவுடைய பிரதமர் ராஜீவ் காந்தி அந்த டைமில் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக வேறு ஒரு இடத்துக்கு போயிடுறார். இதனால் ராஜீவ் காந்தி என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், உடனே கயூமுக்கு கால் பண்ணி, இப்போ எங்களால் சந்திக்க முடியாது, நாங்கள் இன்னொரு நாள் இந்த மீட்டிங்கை வச்சுக்கொள்ளலாம்னு சொல்லி அந்த மீட்டிங் தள்ளி போடப்படுது. ஆனால் அதே நேரத்தில் மாலத்தீவுக்குள்ளே இதுதான் ஒரு சரியான சந்தர்ப்பம்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்துட்டு இருந்த மாலத்தீவினுடைய மிகப்பெரிய தொழிலதிபர்கள் யார் யாருன்னு சொன்னால், அப்துல்லா லூத்தூபி மற்றது அவரோட இருந்த சிக்கா அகமது இஸ்மாயில் மாணிக் என்ற இவர் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறார்கள்னு சொன்னால், இவருக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணி இந்த ஆட்சியை தங்களுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணுறார்கள். அதுக்காக அவர்கள் என்ன பண்ணுறார்கள்னு சொன்னால், இலங்கைக்குள்ள 1988 உள்ளே இருந்த இந்த புளொட்டருக்கு தானே, அதாவது பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்கனைசேஷன் ஆஃப் தமிழ் ஈழம், தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தினுடைய அந்த ஆயுத குழுக்களை இங்கே வந்து மாலத்தீவுக்கு கூட்டிகிட்டு போகிறார்கள். அதாவது ஒரு கூலிப்படை மாதிரி இவர்களை வந்து அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்காக முயற்சி பண்ணுறார்கள். அதே மாதிரி போட்டில் இவர்களை ஒரு சுற்றுலா பயணிகள்ன்ற பேரில் வந்து மாலத்தீவுக்கும் கூட்டிகிட்டு போகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு கிட்ட இருக்கிற ஒரு குழுவாக வந்து இவர்கள் அங்கே கூட்டிகிட்டு போகிறார்கள். அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மீட்டிங் அங்கே நடக்கலை, இவர் இந்தியாவுக்கு போகலன்றதை தெரிஞ்சதுக்கு பிறகு இதுக்கு மேலேயும் எங்களால் காத்திருக்க முடியாதுன்னு சொல்லி, இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லி அந்த நவம்பர் மாதம் 3rd அங்கே மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை வடிக்க ஆரம்பிக்குது. ரோட்ல எல்லாம் இங்கேருந்து போனால் இந்த புளொட் அமைப்பினர் வந்து அங்கே துப்பாக்கி சூடு நடத்துகிறார்கள். மிகப்பெரிய ஒரு புரட்சியாக இந்த புரட்சி வந்து அரசாங்கத்துக்கு எதிராக கூட்டாளிகளால், அதாவது இவர்கள் காசு கொடுத்து வச்ச ஒரு சில கூலிப்படைகளால் வந்து அங்கே நடத்தப்படுது. ஸோ அப்படி நடந்துட்டு இருக்கும்போது இந்த கயூம் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இதுக்கு எதுவுமே வெளியில் வராமல் அமைதியாக அவருடைய வீட்டிலேயே பாதுகாப்பாக இருந்துட்டுருக்கிறார். பாதுகாப்பாக இருந்து கொண்டு இவர் உடனடியாக இந்தியாவினுடைய இந்திரா காந்திக்கு கால் பண்ணி, இப்படி எங்கள் நாட்டுக்குள்ளே சிக்கலாக இருக்குது, இதை வந்து உடனடியாக கட்டுப்படுத்தணும்னு சொல்லி உதவி கேட்குறார். அந்த டைமில் இந்தியாவிலிருந்து தான் இந்தியாவினுடைய இராணுவம், இந்த பராத்ரூப்ஸ்ன்னு சொல்வார்கள் தானே, வான்வெளியாக போய் தாக்குதல் நடத்தக்கூடிய படை, அதில் வந்து ஒரு 500 மேற்பட்ட படை வீரர்கள் உடனடியாக மாலத்தீவுக்கு அனுப்பப்பட்டு மாலத்தீவினுடைய அந்த கிளர்ச்சி வந்து கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்படுது. மறுபடியும் கயூமினுடைய கைக்கு, அரசாங்கத்தினுடைய கைக்கு மாலத்தீவினுடைய ஆட்சி மறுபடியும் கொண்டு வரப்படுது. அதோடு சேர்த்து அந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கும் இந்திய வீரர்கள் தான் பாதுகாப்பு கொடுக்குறார்கள். அன்றைக்கு மட்டும் இந்தியா அந்த விஷயத்தில் தலையிடாமல் இருந்திருந்தா, இலங்கையிலிருந்து போன அந்த புளொட் அமைப்பினருக்கோ இல்லாட்டி அந்த பிஸ்னஸ்மேனாக இருந்த அந்த இவர்களை அங்கே கூட்டிகிட்டு போன அந்த அங்கிருந்த தொழிலதிபர்களுடைய கைக்கோ தான் மாலத்தீவினுடைய ஆட்சி போயிருக்கும். இந்நேரம் அது வேறு விதமாக கதை கூட மாறியிருக்கலாம். அந்த ஆட்சி போயிருந்தா அதை வந்து உடனடியாக தடுத்து நிறுத்தி இந்தியா தான் அங்கே தலையிட்டு இவர்களுக்கான ஆட்சியை, அரசாங்கத்துடைய ஆட்சியை மறுபடியும் பிடிச்சி கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது சம்பவம் என்னென்னு சொன்னால், ஆப்ரேஷன் சீவேவ்ஸ்.
இது வந்து எல்லாருக்குமே தெரியும். 2004 டிசம்பர் மாதம் 26 கிட்டத்தட்ட 9.3 ரிக்டர் அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டு 55 அடிக்கும் உயரமான அலைகள் வந்து ஒரு மிகப்பெரிய சுனாமி இலங்கையை தாக்கினது. இலங்கையை மட்டும் தாக்கல, அதே நேரத்தில் இந்தோனேஷியா, தாய்லாந்து, தான்சானியா, மாலத்தீவ்னு சொல்லி அதிகமான இடங்கள் வந்து இந்த சுனாமியால் பாதிக்கப்படுந்தது. அந்த நேரத்தில் மாலைத்தீவு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுது. ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு தீவு கூட்டம், சாதாரணமான ஒரு தீவு கூட்டம், அந்த தீவுக்கு வந்து சுனாமி வந்து அப்படி இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட அந்த சுனாமி அடிக்கும் போதும் உடனடியாக இந்தியாவினுடைய அரசாங்கம் தான் மாலைத்தீவுக்கு உதவி பண்ணது. கிட்டத்தட்ட அதிகமான இராணுவ வீரர்களையும் அதிகமான மருந்துகள், சாப்பாடுகள்னு சொல்லி உடனடியாக அவர்களுக்கு உதவிக்காக இந்தியாவிலிருந்து மாலைத்தீவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். மற்ற எல்லா நாட்டையுமே விட மாலைத்தீவுக்கு இந்தியா தான் அந்த டைம்லேயும் அதிகமான உதவி செய்தது. கிட்டத்தட்ட எவ்வளவு பெறுமதியான உதவின்னு சொன்னால் 36.39 கோடி இந்தியன் ரூபா பெறுமதியான உதவி அவர்களுக்கு செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. அதே மாதிரி அதுக்கு பிறகு 2005 10 கோடி ரூபாய் அவர்களுடைய அரசாங்கத்தை சரியான முறையில் கொண்டு நடத்துறதுக்காக இந்தியாவால் இந்தியன் ரூபாயில் நிதியுதவியாக வழங்கப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு 2007 மறுபடியும் ஒரு 10 கோடி ரூபாய் இந்தியன் ரூபாய் அவர்களுக்கு உதவியாக வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதுக்கு பிறகு 3வது சம்பவம் என்று சொன்னால் ஆபரேஷன் நீர். இது வந்து ஒரு மிகப்பெரிய, இந்த சொல்லுவாங்க தானே தவிச்சவாக்கி தண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இது. மாலைத்தீவு வந்து இப்போ வரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அறிக்கையின்படி அங்கே ஒரு நிரந்தரமான ஒரு நதி வசதி கிடையாது. அதாவது குடிதண்ணியை வந்து அவ்வளோ இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தீவு கூட்டம், இப்போ இலங்கையில் இருக்கிற நைனாதீவு, புங்குடுதீவு இந்த மாதிரியான தீவுகள் மாதிரி தானே, அங்கே போனால் எங்களால் குடிநீரை வந்து அவ்வளோ இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால் மாலைத்தீவு அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை தான் மக்களுக்கு வழங்கப்பட்டுருக்குது. அந்த மாதிரி ஏகப்பட்ட சுத்திகரிப்பாலைகள் அங்கே இருந்துகிட்டு இருக்குது. அதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சுத்திகரிப்பாலை MWSC என்று சொல்லப்படுற ஒரு சுத்திகரிப்பு ஆலை தீ விபத்தால் பாதிப்புக்குள்ளாகுது. அது பாதிப்புக்குள்ளானோன்னு கிட்டத்தட்ட அங்கே இருந்த 100,000 மேற்பட்ட மக்கள் குடிநீரை பெற்றுக்கொள்ள முடியாமல் மிகப்பெரிய அளவில் தவிக்க ஆரம்பிக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு தண்ணீர் தவி அதிகரிக்குதுன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு மட்டும் 100 டன் தண்ணீர் குடிக்கிறதுக்காக மட்டுமே அந்த மக்களுக்கு தேவைப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ அந்த டைம்லையும் உடனடியாக இந்தியாவுடைய இராணுவம், இந்தியாவுடைய அரசாங்கம் தான் உடனடியாக அங்கே இராணுவத்தை அனுப்பி கிட்டத்தட்ட 374 டன் தண்ணீர் வந்து விமானம் மூலமாகவும், 2000 டன் தண்ணீர் கப்பல்கள் மூலமாகவும் மாலைத்தீவுக்கு அனுப்பி வைக்கப்படுது. அந்த தண்ணீர் அவர்களுக்கு கொடுக்காமட்டிருந்தா கூட இப்போ அங்கே மக்கள் அதிகமாக, அந்த சொல்ல போனால் அந்த 100,000 மக்களுமே வந்து என்ன ஆகியிருப்பார்கள்ன்றது கூட ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். நான் சொன்ன மாதிரி தவிச்சவாக்கி தண்ணீர் கொடுக்குறன்ற மாதிரி அந்த டைம்லையும் அவர்களுக்கு உதவி பண்ணதும் இந்திய அரசாங்கம் தான். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு 4வது சம்பவம் என்று சொன்னால், பெரிய சம்பவம் என்று சொன்னால், இதெல்லாமே நான் சொல்லிக்கொண்டு இருக்கிறது பெரிய பெரிய உதவிகள். இதை தாண்டி எத்தனையோ உதவிகளை இந்தியா பண்ணியிருக்குது. முக்கியமாக சுற்றுலா பயணிகள் அனுப்புறன்றதே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி தான். ஏன்னு சொன்னால் சவுத் ஏஷியாவிலிருந்து தான் அதிகமான சுற்றுலா பயணிகள் அங்கே வந்து போயிட்டுருக்கிறார்கள். ஓகே, 4வது சம்பவம் என்று சொன்னால் இந்த COVID-19 வந்தது தானே, ஒட்டுமொத்த உலகமே பாதிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் மாலைத்தீவுக்கு அதிகமான உதவிகளை வழங்கினதும் இந்தியா தான். கிட்டத்தட்ட 280 மில்லியன் US பெறுமதியான, அதாவது இந்தியன் ரூபாவில் மாற்றி பார்த்தா 2000 கோடி இந்தியன் ரூபாய் பெறுமதியான உதவிகள் வந்து மாலைத்தீவுக்கு வழங்கப்பட்டது. 100,000 மேற்பட்ட தடுப்பூசிகள், வேறு நாட்டினுடைய தடுப்பூசிகள், அதே மாதிரி இந்தியாவில் உருவாக்கப்பட்ட தடுப்பூசிகள் 100,000 சொல்லி மொத்தமாக 3,12,000 மேற்பட்ட தடுப்பூசிகள் மட்டுமே மாலைத்தீவுக்கு வேறு எந்த நாட்டையுமே விட அதிகமாக அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இப்போ உள்ளே வந்திருக்கிற இந்த சைனாவை விட அதிகமான உதவி வந்து கொரோனா டைம்லையும் மாலைத்தீவுக்கு இந்தியா தான் வழங்கிட்டு இருந்தது. அந்த மாதிரி ஏகப்பட்ட மருத்துவ உதவிகள்னு சொல்லி நிறைய உதவிகளை இந்த மாலைத்தீவுக்கு வந்து அந்த டைம்லையும் இந்தியா பண்ணியிருந்தது. இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். சொல்லப்போனால் இன்றைக்கு மாலைத்தீவு இப்படி இருக்கிறதுக்கான காரணமே இந்தியா தான். அன்றைக்கே இந்த பிரச்சனைகள் நேரத்தில் இந்தியா கைவிட்டிருந்தா இன்றைக்கு மாலைத்தீவு இருந்திருக்குமான்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அப்படிப்பட்ட அந்த மாலைத்தீவு தான் இன்றைக்கு அந்த நன்றி எல்லாத்தையுமே மறந்துட்டு இந்தியாவை கைவிட்டு இப்போ சீனாவுடைய பக்கம் திரும்பி போயிருக்குது. இவர்கள் சைனாவோட பக்கம் திரும்பி இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. என்னென்னு சொன்னால் இந்தியாவை விட சைனாட்ட இருந்து இப்போ அதிகமான உதவிகள் மாலைத்தீவுக்கு கிடைச்சிருக்குது. அதாவது எதுக்காகன்னு சொன்னால் மாலைத்தீவினுடைய அபிவிருத்திக்கு வந்து அதிகமான உதவிகளை சைனா வழங்கி கொண்டிருக்கிறதா ஒரு விஷயம் சொல்லப்படுது. இப்போ இலங்கைக்குள்ள எத்தனையோ திட்டங்கள் வந்து சைனாவில் ஆரம்பிக்கப்பட்டது தானே, அபிவிருத்திக்கான திட்டங்கள். அந்த மாதிரி மாலைத்தீவு வந்து இன்னும் ஒரு சுற்றுலாவில் வந்து பயங்கர ஸ்பாட்டான இடம். அதனால் சுற்றுலாத்துறைக்குள்ளேயும் தங்களோட நாட்டினுடைய அபிவிருத்திக்காகவும் ஏகப்பட்ட திட்டங்கள் சீனாவால் இப்போ கொண்டு வரப்பட்டிருக்கபடியாக தான் சீனாவினுடைய பக்கம் மாலைத்தீவு இப்போ திரும்பி இருக்கிறதா இன்னொரு விஷயமும் ஒரு பக்கமாக சொல்லப்பட்டுருக்குது. ஒட்டுமொத்தத்தில் இதுக்கு பின்னாடி இருந்து செயற்படுத்தி கொண்டிருக்கிற, இவ்வளவு பிரச்சனைகளையுமே செயற்படுத்திட்டு இருக்கிற ஒரே ஒரு ஆள் சைனா தான். அது மட்டும் தெளிவான ஒரு விஷயம். அந்த சைனா எதுக்காக பண்ணிகிட்ருக்குன்னு சொன்னால் இந்திய பெருங்கடலுக்குள்ளே தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டி ஆசியாவை வந்து
தன்னுடைய ஒரு கட்டுப்பாடுகளோ கொண்டு வரணும். இப்போ அமெரிக்கா எப்படி அந்த பக்கம் தன்னுடைய ஆதிக்கத்தை வச்சிருக்குதோ அதே மாதிரி இந்த பக்கம் தன்னுடைய ஆதிக்கத்தை கொண்டு வரணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் சைனா இவ்வளவு பெரிய திட்டத்தை இங்கே நடைமுறைப்படுத்தியிருக்கலாம் என்று சொல்லியும் இன்னொரு பக்கமாக சொல்லப்படுது. இதால் பாதிக்கப்பட போகிறது கண்டிப்பாக மாலைதீவுக்கு ஒரு பாதிப்பு வரலாம். ஏன்னு சொன்னால் சைனா அப்படிப்பட்ட நாடுன்றது எல்லாருக்குமே தெரியும். சைனாவால் சிக்கல்களும் உருவாகலாம். சைனா வந்து கெட்ட நாடோ இல்லாடி அவர்கள் கெட்டது பண்ண போகிறார்களோ அப்படின்லாம் சொல்ல வரல. ஆனால் சைனாவினுடைய ஆதிக்கம் இருக்கிற நாடுகளினுடைய பிரச்சனைகள் வந்து மிக மோசமாக தான் இருந்திருக்குது. அதிகமான பணவீக்கம், அதே மாதிரி அதிகமான பொருளாதாரத்தில் வீழ்ச்சியானு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சைனா உள்ளே போயிருக்கிற நாடுகளும் சந்திச்சுட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது மாலைதீவுக்கும் எதிர்காலத்தில் பிரச்சனைகள் வரலாம்னு சொல்லி இன்னொரு பக்கமாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டுருக்குது. இதனால் இந்தியாவுக்கு தான் ஒரு மிகப்பெரிய சவாலாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ அமையப்போகுது. அதுலேயும் எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே கிடையாது. என்னென்னு சொன்னால் சைனா இப்படி உள்ள வர்றதுக்கான காரணம் இந்தியாவையும் தன்னுடைய ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வரணுன்றது தான். அது வெளிப்படை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதுக்கான ஒரு நோக்கமாகவும் மாலைத்தீவுக்குள்ளே இலங்கைக்குள்ளே அதே மாதிரி இந்தியாவை சுற்றி இருக்கிற முக்கியமான இடங்கள் எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாடுகளை இப்போ சீனா பக்காவாக பிளான் பண்ணி ஆரம்பித்து கொண்டு போய் கொண்டுருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் கொண்டுருக்குது. அதுதான் ஒரு மறக்க முடியாத ஒரு உண்மை. இதுதான் இப்போ நடந்துட்டுருக்குது. இதை பற்றி தான் நான் உங்களை ஷேர் பண்ணி நினச்சிருந்தேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை தாராளமாக கிளறி ரெக்கமெண்ட் சொல்லலாம். அதே மாதிரி இந்த வீடியோவில் இருக்கிற குறைகள் நிறைகள் எல்லாத்தையுமே சொல்லுங்கள். இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் அதையும் கமெண்ட் சொல்லுங்கள், அதை பார்த்து நானும் தெரிஞ்சு கொள்கிறேன். ஜரா அதை நான் பர்சனலாக கண்டெக்ட் பண்ண வச்சிங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் போய் விகே கரிகாலன் சர்ச் பண்ணி சொன்னால் ரெக்கமெண்ட் வரும். இல்லை இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அதையும் கிளிக் பண்ணி கண்டெக்ட் பண்ணலாம். மறக்காம இந்த மாதிரி சகல அப்டேட்ஸுமே உடனே கூட தெரிஞ்சு கொள்ளணும் வச்சிங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி உங்களோட ஆப்ஷன் நோட்டிஃபிகேஷனாக வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். விடுமுறை வீடியோவில் சந்திப்போம். நன்றி.